ஸோ நம்மளோட இன்டர்செப்டர் 865 வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் தெரியும். ஆனால் அந்த வண்டி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ஃபைபர்லையும் 24 கேரட் கோல்ட்லையும் பண்ணியிருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோஸ் ஃபாலோ பண்ண நான் தான் உங்கள் பொருள் ஸ்டேட் ட்ரைஸ் பார்த்தோம். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்மளோட இன்டர்செப்டர் டேங்கில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் இங்கே பார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹீட் ஷீல்டில் இன்ஜின் பக்கத்துலேயே வந்து ஒரு கார்பன் ஃபைபர் பார்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் சைட் டோர் பேனல்லையும் ஒரு கார்பன் ஃபைபர் பார்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரியர் ஃபுட் பேக் வருதுல்ல பிரேக் கேல் அந்த பிஸ்டன் அதுக்கும் பின் அதுலேயுமே ஒரு கார்பன் ஃபைபர் பார்ட் கொடுத்துருக்கோம். அதர் தென் தட் இன்னும் ரெண்டு கார்பன் ஃபைபர் பார்ட் இருக்குது இந்த இன்ஜின் கேசிங்க்கு, இன்னும் மாட்டல் அவ்வளோந்தான். பட் இதனால என்னடா பெனிஃபிட்டு, சும்மா லுக்குக்கு தானே போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி காணிக்கிறேன். ஃபர்ஸ்ட், நம்ம வண்டி ரெகுலர் 650cc கிடையாது, 865cc எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இது ஒரு ஏர்கூல்டு இன்ஜின், அதிகமாக உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இடத்துல நம்ம கார்பன் ஃபைபர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுவும் பார்த்ததுக்கு நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சம்மர் டைமாக இருக்கட்டும், இல்லை நிறைய சில இடத்துலையுமே வந்து இன்னுமே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட ரெகுலர் கலரு பிளாக் கலர். ஸோ டேங்க் நம்ம இடத்துல பார்க் பண்ணிகிட்ருக்கோம், வெயில் பட்டுகிட்டு இருக்கும்போது டேங்க் ஒவ்வொரு ஹீட் ஆகும். ஃபுல் டேங்க் நீங்கள் போட்டிருக்கும்போது ப்ரெஷர் டெவலப் ஆகும். ஏன்னா ஹீட் ஆகும்போது பெட்ரோலோட அதை எக்ஸ்பேண்ட், அதாவது கேஸ் ஃபார்முலா வந்து ரொம்பவே இதாகும். ஸோ ஈஸியாக ஏதாவது ஸ்பார்க் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பெட்ரோல் டேங்க் வெடிக்கிறதுக்கு உள்ள 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கார்பன் ஃபைபர் டேங்க் கவர் போட்டிருக்கோம் ஃப்ரம் RLZ. ஸோ இந்த டேங்க் கவர்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்கும்போது ஒன்று லுக்கு மட்டும் இல்லை, இந்த ஹீட் பொதுவாகவே இந்த கார்பன் ஃபைபரோட தன்மை என்னென்னா ஹீட் வந்து இதை தாண்டி உள் பக்கம் ட்ராவல் பண்ண விடாது. ஸோ அதனால் இந்த கார்பன் ஃபைபர் என்ன ஆகும்னா ஒரு ஹீட் ஷீல்டாகவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டாக ஆக்ட் ஆகுது. அந்த இடத்துல என்னோடய டேங்க் எக்ஸ்ப்ளோஷன்லேருந்தோ இல்லாட்டி டேங்க் வந்து ஃபியூல் டேங்க் ஹீட் ஆகுறது ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகுறதோ இல்லாட்டி தீ பிடிக்கிறதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த டேங்க் கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். இதில் பார்த்திங்கன்னா RLZ-யும் EMR கஸ்டம்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத் அவங்க ரெண்டு பேரும் கோலாப் பண்ணி ஒரு லிமிட்டட் ஒரு எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இன்டர்செப்டர் பீப்புளுக்காக, ராயல் என்ஃபீல்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த டேங்க் கேப் பார்த்திங்கன்னா மொத்தமே 10 பீஸ் தான் இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் பீஸ் நம்ம வண்டியில் இருக்குது, அதுவும் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 865cc கார்பன் ஃபைபர்னால் நம்ம, அதாவது ஸ்ட்ரீட் மோடில் நம்ம வண்டிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு பெயிண்ட் சூப்பராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ட் ப்ரெஷ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. அது கீழே வந்து ஒரு ஸ்ட்ரோக் பிளாக் கலர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோகோவும் சரி இந்த கோல்டும் சரி இது ஜஸ்ட் பெயிண்ட் இல்லைங்க, 24 கேரட் கோல்டுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது வந்து ஒரு ரியல் கோல்டு தான், 24 கேரட். இந்த கோல்டு இப்போ இந்த டேங்கில் இருக்கிற கோல்டோட ஒர்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,800 ருபீஸ் ஒர்த் வருது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு பேப்பர் ஃபார்மெட்டில் நைஸாக பண்ணி அதை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த டிசைனிங் கொடுத்து இப்பாக்சி கோட்டிங் அதாவது கிளியர் கோட்லாம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது லுக் வைஸில் EMR கஸ்டம்ஸ் அவங்க திறமையே பண்ணிட்டாங்க, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் RLZ வந்து நெக்ஸ்ட் லெவல்லே பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்பவே லைட்டாக இருக்குது. ஸோ இதனால் என் வண்டிக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோ 3 கிலோ ஏறணும்னு நினச்சேன்னா இல்லை, ஜஸ்ட் 0.800 கிராம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது உங்களால் நம்ப முடியுமா? ஸோ ஆமாங்க, ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதனால என்னென்னா நான் ஒரு ஹையர் ஸ்பீட் கேரி பண்ணும்போது வண்டி ரொம்ப ஸ்டேபிளாக போகுது. ஏன்னா ஏரோடைனமிக்ஸில் இதில் வந்து வெல் பேலன்ஸ்டில் இது டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏரோடைனமிக்ஸில் இந்த ஏர் இதில் அடிக்கும்போது இந்த இப்பாக்சிக்கு மேலே பட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக போகுது. அதனால என்னோடய வண்டியோட ஸ்பீடு வந்து ஈஸி கேரி, ஃபாஸ்ட்டாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுது. அதர் தென் தட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஹீட் ஷீல்ட், ஸோ எகெயின் சன்னோட யூவி ஹீட்டை இது தாங்குது, பட் இன்ஜினோட ஹீட் பார்த்திங்கன்னா 110 டிகிரிக்கு மேலேயே தான் ஹீட்டை வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஹீட் ஷீல்ட் ப்ரொடெக்ட் வந்து என்னோடய லெக்ஸை வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவேன், எஸ்பெஷலி வந்து
பீக் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஹீட் வந்து எங்கள் லெக்கில் அடிக்க விடாமலையும் லெக்கில் ஃபீல் பண்ணாமல் ஐ மீன் தப்பி தவிர என் கால் இதில் பட்டு சூடு உள்ளாமல் இருக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி வந்து என்னோடய லெக்கில் ஹீட் அடிக்காமல் இது பண்ணுதுன்னு சொல்லி காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், ஏர் ஃப்ளோ வந்து இதில் அடிக்கும். இதில் அடிக்க உடனே இதில் ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பெண்டுக்குள்ளே வந்து இதில் ஒரு மஃபல் இருக்கும், இதுக்குள்ளே வந்து என்னோடய த்ரோட்டில் பாடி அதில் அடித்து இந்த ஏர் ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆகி இந்த இன்ஜின் ஹெட்டுக்கு தான் உங்களுக்கு அடிக்குது, சரிங்களா. அண்ட் அதர் தென் தட் எக்ஸஸாக வரக்கூடிய ஏர் வந்துட்டு இப்படி கீழே தான் போகுமே தவிர இங்கேருந்து இன்ஜின்லேருந்து உங்கள் லெக்குக்கு அடிக்காது. ஸோ இதே ப்ராசஸ் தான் ரெண்டு சைட்லேயும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட் வந்து சுத்தமாக உங்கள் காலில் அடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 650cc வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து நிறைய பேர் நான் சொல்கிறது கேள்வி 650cc இன்டர்செப்டர் வச்சுருக்கிறேன் ரொம்ப ஹீட் அது டிராஃபிக்கில், அந்த மாதிரி பர்சனுக்கு ஹீட் ஃபீல் ஆகக்கூடாதுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் RLZ இந்த அளவுக்கு ரொம்ப ஜஸ்ட் லுக்காக சும்மா அப்படி பண்ணாமல் ஒரு நல்ல கால்குலேட்டடாக ரொம்ப ப்ராப்பராக இன்ஜினியரிங் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய சைட் கவர். ஸோ இந்த சைட் கவரில் பார்த்திங்கன்னா எகேன் இது ஒரு லுக் வைஸில் இருக்குது, ப்ளெயினாகவும் இங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்கிட்ட இருக்கிற இந்த பிரேக்கோட கேலிப்பர் பிஸ்டனுக்கு மேலே வரக்கூடிய கவர், இதுவும் எகெயின் என்னோடய லெக் பட்டு இங்கே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதும் ஒரு லுக் வைஸில் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின் கவர் இருக்குது, நான் இன்னும் போடலை, இனி தான் போட போகிறேன். இந்த இன்ஜின் கவர்னால என்னென்னா, ஸோ மேபி நான் வந்து ஸ்லிப்பர் போட்டு போவேன் இல்லை ஒரு சாண்டில் ஷூஸ் போட்டு நான் போகிறேன். தப்பித்தவிர என்னோடய லெக் இங்கே படுது. இங்கேயே பார்த்திங்கன்னா ஷூஸ் சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டி அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுவும் தவிர்க்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து ஹீட்டு வந்து நம்ம லெக்கில் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் கால் சுட்டு சுடுபட்டு காயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எகெயின் ஒரு லுக் வைஸ் என்னோடய வண்டி வந்து ஹை ஸ்பீடில் ஸ்டேபிளாக போகிறதுக்கும் நல்ல ஒரு ஏரோடைனமிக்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் க்ரூசிங் வெஹிக்கிள். ஸோ பெருசாக விண்ட் டிஃப்ளெக்ட்டுக்குள்ளே அந்த ஃபுல் ஃபயர்லாம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி பார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து லாங் டேர்மில் ஸ்டெபிலிட்டி, ஹீட் ப்ரொடெக்ஷன், லாங் டியூரபிலிட்டி அண்ட் லுக் வைஸ் ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறது. நான் நிறைய இடத்துல விடும்போதே நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, உங்கள் வண்டிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தானா இந்த ப்ராடக்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு இது வந்துச்சு. ஸோ நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி என்னோடய ஃபீட்பேக்ஸ் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். மெயினாக எஸ்பெஷலி நீங்கள் இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கிறீங்க, 865 பீட் 650cc இன்டர்செப்டராக இருக்கட்டும் இல்லை GT 650 இருக்கட்டும் இல்லை சூப்பர் மீட்டியராக 650, ஏன் இப்போ இன்டர்செப்டரோட பியர் 650 இருக்கட்டும், அந்த இடத்துல ஹீட் நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த ஹீட் ஷீல்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இதோட இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 865 ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே சேஃப் பண்ணுது இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். நான் அதை உங்கள் போல்வி. ஸ்டே டியூன் வித் ட்ரைஸ்பார்க் தமிழ். சி யூ இன் அனதர் வீடியோ. அண்ட் தட்ஸ் யுவர் RLZ கார்பன் ஃபைபர்.